हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்தியம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பபவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் கே ஜயில பிரபாதே ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவர்தனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் எட்டு இவ விமனா விமனா ஆவலிபேர் அனுபதம் அமர பரிவிரைர் அபிபூஜ்யமானக பதிபதி வருத சித்த கந்தர்வ சாத்திய சாரணமுனிகனை கந்த மாதன துரோணிம் அவபாசையன் உபசற்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச அவர் அதாவது பிரம்மதேவர் தத்ர தத்ர இங்கும் அங்கும் ககனத ககனதவ வான் வான்முகட்டினுள் உருபதி சந்திரன் இவ போல விமான ஆவிலிபி அவர்களது பல்வேறு விமானங்களில் அனுபதம் பாதையில் அமர தேவர்கள் பரிவருதை பரிவருத்தை தலைவர்களினால் அபிபூஜ்யமான வணங்கப்பட்டு பதிப்பதி பின் மற்றொருவராக வழியில் ச மேலும் வருதஷ கூட்டங்கூட்டமாக சித்த சித்தலோகத்தை சேர்ந்தவர்கள் கந்தர்வ கந்தர்வலோகத்தை சேர்ந்தவர்கள் சாத்திய சாத்தியலோகத்தை சேர்ந்தவர்கள் சாரண சாரணலோகத்தை சேர்ந்தவர்கள் முனிகன மாமுனிவர்கள் உபகீயமான வழிபட்டு கந்தமாதன கந்தமாதனம் என்னும் மலை உள்ள உலகத்திற்கு துரோணி எல்லை அவபாசையன் உளிர்கின்ற உபசற்ப அவர் வந்தார் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் தனது மிகப்பெரிய பெரிய அன்னப்பறவை வானத்திலிருந்து தன்னுடைய மிகப்பெரிய பெரிய அன்னப்பறவை வாகனத்தில் வானத்திலிருந்து இறங்கியவுடன் சித்தலோகம் கந்தர்வலோகம் சாத்தியலோகம் சாரணலோகம் முதலியவற்றை சேர்ந்தவர்களும் மா முனிவர்களும் தேவர்களும் தனித்தனி விமானங்களில் பறந்து வந்து பிரம்மதேவரை வணங்கி வரவேற்பதற்காக வான்முகட்டினுள் நின்றார்கள் பல்வேறு உலகங்களை சேர்ந்தவர்கள் பிரம்மதேவரை வணங்கி வெளிப்பட்ட போது பிரம்மதேவர் ஒளிரும் நட்சத்திர கூட்டங்களினால் சூழப்பட்ட முழு நிலவு போல திகழ்ந்தார் பிரம்மதேவரின் அன்னவாகனம் இறுதியில் இளவரசர் பிரியவிரதன் தவம் செய்து கொண்டிருந்த கந்தமாதன மலையின் எல்லையை அடைந்தது பர்பட்பை சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபா இதனால் தேவலோகங்களுக்கிடையே முறையான போக்குவரத்து வசதிகள் இருந்தன என்பது தெளிவாகும் இங்குள்ள மற்றொரு முக்கிய குறிப்பு என்னவென்றால் பெரும்பாலும் மலைகளே நிறைந்த உலகம் ஒன்று இருக்கிறது என்றும் அந்த மலைகளுள் ஒன்றுதான் கந்தமாதன மலை என்பதும் தெளிவாகிறது மூன்று சிறந்த மகான்களான பிரியவிரதன் நாரதர் மற்றும் ஸ்வயம்புவ மனு போன்றவர்கள் அந்த மலையின் மேல் அமர்ந்து இருந்தார்கள் பிரம்மசம்ஹிதையின்படி ஒவ்வொரு பிரபஞ்சமும் பல்வேறு கிரக அமைப்புகளினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்றும் ஒவ்வொரு அமைப்பும் தனித்த வளம் உடையது என்றும் தெரிகிறது உதாரணமாக சித்தலோகத்தை சேர்ந்தவர்கள் யோக சித்திகளின் சக்திகளில் மிகவும் முன்னேறியவர்கள் ஆவார்கள் அவர்கள் விமானம் மற்றும் விண்கலத்தின் உதவி இல்லாமலேயே வானத்தில் பறக்கும் சக்தி உடையவர்கள் ஆவார்கள் அதுபோல கந்தர்வ லோகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சங்கீதத்தில் மிகவும் தேர்ந்தவர்கள் ஆவார்கள் சாத்திய லோகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் மாமுனிவர்கள் ஆவார்கள் கிரகங்களுக்கிடையே தொடர்பு ஐயத்திற்கு இடமில்லாமல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறது பல்வேறு கிரகங்களை சேர்ந்தவர்கள் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொன்றிற்கு போய் வரலாம் சந்திர மண்டலத்திற்கு செல்லும் முயற்சியில் நாம் தோற்றுவிட்டோம் என்ற போதிலும் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு நேரடியாக செல்வதற்கான விண்கலங்களை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை பதம் ஒன்பது தத்ரகேனம் தேவருஷேர் ஹம்ச யானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்ய கர்ப்பம் உபல உபலபமான சகசைவேதோத்தயனேனா புத்திரியம் அவஹித அஞ்சலிர் உபத்தஸ்தே ஒன் மீனிங் தத்ர அங்கே ஹ வா உறுதியாக ஏனம் அவரது தேவரிஷி நாரத முனிவர் ஹம்சையானேன் ஹம்சயானேன அன்னவாகனத்தினால் பித்தரம் அவருடைய தந்தை பகவந்தம் சக்தி மிக்க கர்ப்பம் பிரம்மதேவன் உபலபமான புரிந்து கொண்டு ஏவ உடனடியாக உத்தாய எழுந் உத்தாய எழுந்து நின்று அர்ஹனேன வழிபடுவதற்குரிய பொருட்களுடன் ஹை சேர்ந்து கொண்டு பிதா புத்திராபியாம் பிரியவிரதனும் அவரது தந்தையான ஸ்வயம்புவ மனுவும் அவஹித அஞ்சலி மரியாதையுடன் கரங்களை குவித்து உபத்தஸ்தே வழிபட்டனர் டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவரின் தந்தையாக பிரம்மதேவர் நாரத முனிவரின் தந்தையான பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்தினுள் இருக்கும் பரமபுருஷர் ஆவார் பெரிய அன்ன வாகனத்தினை கண்ணுற்றதும் பிரம்மதேவர் வந்துவிட்டார் என்பதை முனிவர் தெரிந்து கொண்டார் ஆகையினால் அவரும் ஸ்வயம்புவ மனுவும் அவரது மைந்தனும் நாரத முனிவரிடம் உபதேசம் கேட்டுக்கொண்டிருந்தவருமான கொண்டிருந்தவருமான உடனே எழுந்து நின்றார்கள் நாரதரும் ஸ்வயம்புவ மனுவும் அவரது மை மைந்தனும் மைந்தனுமான பிரியவிரதன் பிரியவிரதனும் உடனே எழுந்து நின்றார்கள் பிறகு அவர்கள் தங்கள் கரங்களை கூப்பி பிரம்மதேவரை மிகுந்த மரியாதையுடன் வணங்கினார்கள் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா பிரம்மதேவர் தேவர்களுடன் வந்திருந்தார் அவர் கூறிய வாகனம் அன்னப்பறவை என்று முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகையினால் நாரத முனிவர் அன்னப்பறவையை கண்டவுடனேயே தன்னுடைய தந்தையும் ஹிரண்ய கர்ப்பம் என்று அறியப்படுபவருமான பிரம்மதேவர் வந்துவிட்டார் என்பதை புரிந்து கொண்டார் அதனால் அவர் ஸ்வயம்புவ மனு மற்றும் பிரியவிரதனுடனும் பிரம்மதேவரை வரவேற்கவும் வணங்கவும் உடனடியாக எழுந்து நின்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவர்தனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்துடை சரி பதங்கள் எட்டு ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்